Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. இந்த vlog வியாழக்கிழமை எடுத்தது. இது வந்து மிட் மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். எப்போ பார்த்தாலும் சமையல் காமிச்சா போர் அடிச்சிடும், அதனால் ஒரு சேஞ்சுக்கு வேறு மாதிரி காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து கொய்யா பழத்தை விட காய் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் எது காயாக இருக்கோ அதை தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை நான் கட் பண்ண ட்ரை பண்ணேன், கட் பண்ண கூட முடியலை, அந்தளவுக்கு ரொம்ப காயாக இருந்தது. வியாழக்கிழமைன்றதுனால காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ பாப்பாவும் ஸ்கூல் போகிறதுனால மேக்ஸிமம் வந்து சமையலும் வந்து காலையிலே முடிஞ்சிருது. பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகி கிடந்தது. ஸோ அந்த கபோர்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். பெரிய துணியெல்லாம் ஓரளவுக்கு இப்போ மடித்து வச்சேன்னா இப்போ சாரியெல்லாம் வந்து நான் எடுக்கிறதே கிடையாது, அதனால் வந்து அது அப்படியே இருக்கா என்னன்னு தெரியல, அது அப்படியே தான் இருக்கும். பட் இந்த சின்ன துணி வந்து மடிக்கிறதுக்கு ஈஸி, திரும்ப நம்ம அரேஞ்ச் பண்ணியும் வச்சுருவோம், திரும்ப அது மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒரு மாதிரி எடுப்பேன், அவள் ஒரு மாதிரி எடுப்பா, ஸோ வந்து அது வேறு மாதிரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து கொலாப்ஸ் ஆயிரும் எங்களுக்கு. ஸோ அங்கே இருக்கிற பேப்பரையும் கையோட மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஸோ பேப்பர் எடுத்துட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு திரும்ப புது பேப்பர் தான் வந்து போட்டிருந்தேன். என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. இப்போ ஒரு 70 இருந்தது, ஒரு 2 kgs வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து டயட் வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 10 days சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த கொய்யாக்காயும் ஒரு 11 மணி வாக்கில் டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்ருக்கேன். 10 days அப்புறம் எவ்வளோ வெயிட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே வந்து வேலை பார்த்துட்டோம்னா வேலை பார்க்குறது தெரியாது, ஸோ அப்படியே பண்ணிடலாம். நான் வந்து துணி மடிக்கும் போது மேக்ஸிமம் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து துணி மடிச்சிருவேன், ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன்றதுனால பாட்டெல்லாம் நான் வந்து போடலை இன்றைக்கி. இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த 10th ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஃபேடான ட்ரெஸ்ஸு அந்த அதெல்லாம் வந்து எடுத்துருவேன். ஸோ எடுத்துகிட்டு அதை ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருவேன், பட் ஆஃப்டர் 2 days வந்து அது பயங்கர மோசமான நிலைமையில தான் இருக்கும். நானும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நினப்பேன், பட் என்னாலேயும் முடியாது, அவளாலேயும் முடியாது, எப்படியாவது வந்து கொலாப்ஸ் ஆயிரும். எனக்கு கூட இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்காது, அவளுக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும். டிஷர்ட்ஸ் தனியாக, வெளியே போகிற டிஷர்ட் தனியாக, லெக்கின் தனியாக, நைட் பேண்ட்ஸ் தனியாக, கவுன்ஸ் தனியாக, அந்த செட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக, ஜீன்ஸ் தனியாக, லஞ்ச் டவல் தனியாக, எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். இந்த சைடு இருந்து பார்த்தா அந்த சைடு கபோர்டு உள்ளே தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் நிஷும் ரக்ஷையும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அது என்னென்ன அப்படின்றதோ எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் மறந்துடுது என்ன வாங்கணும்னு, திரும்ப அதே பொருளை வந்து திரும்ப வாங்கிடுறேன். ஸோ அதனால் எழுதி வச்சுருவோன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஆர்வக்கோளாறில் வந்து வேறு சம்பளத்தை எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு திரும்ப வேறு இதை எடுத்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு தான், ஒரு 2 spoon அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிடலாம் மிக்சியில். ஃபைன் பண்ண பவுட்ரு வந்து நிறையாவே இருந்தது, ஸோ அதுலேயும் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து ஹனி வந்து நான் ஆட் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்கணும், கொஞ்சம் கொலக்கொலான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக மாதிரி தான் இருக்குது. இந்த மிக்ஸ் பண்ண பவுடர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் தேனோட மிக்ஸ் பண்ண பின்னாடி. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இந்த பேக் வந்து டாக்டர் சொன்ன டிப்பு தான், அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இந்த பேக் எதுக்குன்னா டேன் ரிமூவலுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து முந்தி வந்து மொத்தமாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன், ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஹனி போட்டுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து போட்டுக்குவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு 10-15 minutes வந்து நல்லா காய விட்டுறலாம்.
காய விட்டதுக்கப்புறம் நல்லா கழுவுனீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஸ்கின்னு கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரியும் இருக்கும். ஃபேஸ் வந்து பக்கத்தில் காமிக்கிறனால பயந்துடாதீங்க, எனக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நான் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை கழுத்து முகத்துலலாம் போட்டுட்டு நல்லா வந்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு குளிச்சிட்டோம்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபுல்லாக. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.